ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் கேட்கும் என் இனிய உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதை சுவாமி என் பக்தனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என வெட்கத்தால் தலைகுனிந்து கொண்ட ரங்கநாயகி தாயார் விளக்கும் எளிய கதை. வாருங்கள் இந்த அழகிய கதையை கேட்கலாம். திருவரங்கத்தில் வடக்கு உத்தர வீதியில் வாழ்ந்த வையாபுரி என்பவர் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்க தெற்கு உத்தர வீதிக்கு செல்ல நேரிட்டது. ஆனால் வீதிகளை சுற்றி தெற்கு உத்தர வீதிக்கு செல்வது சிரமமாக இருக்கும் என்பதால் திருவரங்கநாதன் கோவிலின் வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்து தெற்கு உத்தர வீதியில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தீர்மானித்தார் வையாபுரி. திட்டமிட்டபடி வடக்கு வாசல் வழியாக திருக்கோவிலுக்குள் நுழைந்தார். தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்து தெற்கு உத்தர வீதியை அடைந்தார். தன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொண்டார் வையாபுரி. வடக்கு வாசலை நெருங்கும் சமயம் இடப்புறத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாயகி தாயாரின் சன்னதியை கண்டார். அவர் இறைவனையோ இறைவியோ வழிபடுவதற்காக கோவிலுக்கு வரவில்லை. வீதிகளை சுற்றி சென்றால் சிரமமாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவிலுக்குள் நுழைந்தார். இருந்தாலும் தாயாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமது கைகளை கூப்பி ஒரே ஒரு முறை ரங்கநாயகி தாயாரை வணங்கினார். உள்ளிருக்கும் ரங்கநாயகியோ இவரது வணக்கத்தைக் கண்டு மிகவும் உள்ளம் மகிழ்ந்தாள். உடனே தனது கணவனான அரங்கனிடம், என்னை நோக்கி நம் குழந்தை கை கூப்பி விட்டானே, இவனுக்கு என்ன கொடுக்கலாம் என்று கேட்டாள். அரங்கனோ, ரங்கநாயகி, நீதான் செல்வங்களுக்கெல்லாம் தலைவி, இவனுக்கு நல்ல செல்வத்தை அருளலாமே என்றார். ரங்கநாயகி தாயாரும் அவ்வாறே உயர்ந்த செல்வங்களை அந்த நபருக்கு வழங்கிவிட்டாள். அதன்பின் சற்றே சிந்தித்தாள் ரங்கநாயகி. சுவாமி அவன் கை கூப்பி வணங்கி அஞ்சலி முத்திரையை என்னை நோக்கி காட்டிவிட்டானே, அதற்கு நான் கொடுத்த செல்வம் என்பது ஈடாகாது, அதைவிட பெரிதாக ஏதாவது கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று அரங்கனை பார்த்து சொன்னாள் ரங்கநாயகி தாயார். ஆம் ஆம், இந்த செல்வம் போதாது, அழியாத செல்வமான ஆத்ம அனுபவத்தை அவனுக்கு கொடுத்துவிடு என்றார் அரங்கன். அவ்வாறே ரங்கநாயகி தாயாரும் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கும் நிலையான கைவல்ய நிலையை அந்த நபருக்கு அருளினாள். அதன்பின் சிந்தித்த ரங்கநாயகி மீண்டும் அரங்கனை பார்த்து, அவன் அஞ்சலி முதிரை அல்லவோ காட்டியிருக்கிறான், அந்த குழந்தை காட்டிய அஞ்சலி முதிரைக்கு நாம் அவனுக்கு தந்த செல்வம், ஆத்ம அனுபவம், முக்தி ஆகிய எதுவுமே ஈடாகாது, ஆனால் முக்திக்கு மேல் கொடுப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் இல்லையே, அதனால்தான் எனக்கு வெட்கமாக உள்ளது என்று பதிலளித்த ரங்கநாயகி தாயார் வெட்கத்தால் தலைகுனிந்து கொண்டாலாம் என பாடுகிறார் பராசரப்பட்டர். இதற்கான ஒரு ஸ்லோகத்தை கேட்கலாம், வாருங்கள். ஐஸ்வர்யம் அக்ஷராகதிம் பரமம் பதம் வாகஸ்மை சேத் அஞ்சலி பரம் வஹதே விதீர்யா அஸ்மை நாகிஞ்சிதுசிதம் க்ருதம் யத்யதாம் பத்வம் அஸ்மை நாகிஞ்சிதுசிதம் க்ருதம் யத்யதாம் பத்வம் லஜ்ஜசே கதய கோயம் ஊத்தார பாவ இதயத்தாம்பத்வம் லஜ்ஜசே கதய கோயம் ஊத்தார பாவ ஐஸ்வர்யம் அக்ஷராகதிம் பரமபதம் வாகஸ்மை சேத் அஞ்சலி பரம் வஹே தேவி தீர்ய ஹா.
ஏதோ போகிற போக்கில் கைகூப்பிய அந்த நபருக்கு மிக உயர்ந்த முக்தி உட்பட்ட அனைத்தையும் தந்துவிட்டு இனி கொடுக்க ஒன்றுமில்லையே என வெட்கம் கொண்டு இன்றளவும் ரங்கநாயகி தாயார் தலைகுனிந்து கொண்டே கோவில் கொண்டிருப்பதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் பராசரப்பட்டர். இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.